हाय वीवर्स वेलकम टू गंगा समुदु नम्ब इनकी बटर वेज सूप एपड़ी सेयर्दें दा पाक पोरों इंदे सूप ले इनकी नम्ब एड़त्त किता कायकरी कैरेट बीन्स इदे रेंड़ते वेच्चे दा नम्ब इनकी सूप सेयर पोरों हेल्थियान इंदे सूप कोलंदेंगलुक्कु कुडुक्कुम बोलुदु कायकरी अवंगलुक्कु पिडिक्कलना कूड नम्ब इंदे कायकरिय मिक्सियिल लेसा ओन्नु पादिमा मसिच्चु कूड अवंगलुक्कु कुडुक्कलाम हेल्थियान इंदे सूप ईसिया एपड़ी सेयलाम पाक्कलाम वांग इप्पो नम्ब पेरिय वंगायत्तै एड़त्तु कट पण्णि एड़त्तु वेच्चिरुक्कोम पत्तु पल पूंडु पेरिये पूंडु पल एड़त्तु पोड़िया नरुक्कि एड़त्तु वेच्चिट्टोम 100 ग्राम कैरट 100 ग्राम बीन्स इदु रेंडुत्तैयुम कळुवि सुत्तम पण्णि नल्ला पोड़िया कट पण्णि एड़त्तु वेच्चिरुक्कोम पेरिये सैज तक्काळि पळम पोड़िया कट पण्णि मिक्सियिल पोट्टु कोर कोरप्पा अरच्चि एड़त्तु वेच्चिरुक्कोम नम्ब एड़त्तिरुक्कर इंद एल्ला अळवुमे 4 पेरुक्कान सूप वरुम इप्पो नम्ब ताळिक्कलाम अडुप्पुल कुक्कर सूडु एरिनदुम 2 टेबिள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கறோம் வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா செவந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பொன்னிறமா ஆகணும் இல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுதை இது கூட கலந்துறலாம் தக்காளி கேரட் பீன்ஸ் சாப்பிடும் பொழுது நடுவுல தக்காளி வந்தா நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அதனால தான் நம்ம இத கொஞ்சமா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் தக்காளி ஆப்ஷனல் தான் வேணானா கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி சேர்க்கிறதுனால சூப் நல்ல கலர் வரும் அதுக்காகவும் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்ச பீன்ஸ் கேரட் இது ரெண்டுத்தையுமே இதல்ல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு அரை நிமிஷம் போல நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதல நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் 600 ml தண்ணி சேர்த்திருக்கேன் இது 3 ல இருந்து 4 பேருக்கு வரும் உங்களுக்கு தேவனா வெஜிடபிள்க்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரக தூள் இதல மிளகு ஜீரகம் பூண்டு மட்டுமே முக்கியமான இன்கிரிடியன்ட் நம்ம அத கரெகட்டான அளவு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு அடுப்புல சிம்ல வச்சி ஒரு 1 ல இருந்து 2 ஸ்டீம் வெச்சிடலாம் காய் வேகட்டும் ஒரு சின்ன பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் பொடி எடுத்துக்கறோம் அதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்து வெச்சிடலாம் குக்கர் 2 ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி நம்ம அப்படியே அந்த கொதிக்க வெச்சிடலாம் நல்ல காய்கறி எல்லாம் அழிஞ்சி வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருந்த கான்ஃப்ளார் இது கூட கலந்துறலாம் கலந்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ல இருந்து 1.5 நிமிஷம் வரையில நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க தான் திக்னஸ் வரும் சூப் நல்லா திக்னஸா இருந்தா தான் காய்கறி எல்லாம் நல்லா mix ஆகி சாப்பிரிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த mixல உப்பு பதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம் கரெக்ட்டா இருந்தா விட்டுறலாம் இப்போ நம்மோட சூப் தயாராயிச்சு அடுப்பு அணைச்சிட்டு மேலே மல்லி தழை தூவிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான ஹெல்தியான பட்டர் வெஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இதல தக்காளி சேர்த்ததனால கொஞ்சம் லைட்டான புளிப்பு சுவையோட தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சூடா சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோம்னா இன்னும் சுவை கூடுதலா இருக்கும் கொஞ்சம் காரமாவும் இருக்கும் இப்போ நம்மோட சூப்பரான சுவையான ஹெல்தியான வெஜ் பட்டர் சூப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா நீங்களும் வீட்ல இத ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்